வாழைப்பூ பிரியாணியை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். சிக்கன் டேஸ்ட்லேயே அப்படியே இருக்குமா, வாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கம்மா, எப்படி இருக்குதுன்னு. வாங்க, இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். வாழைப்பூ வந்து நான் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துருக்கேம்மா, கட் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன், கழுவியும் எடுத்துக்கிட்டேன். நார்மலான தண்ணி தான் கழுவினேன், வேறு எதுவுமே செய்யலை. ஒரு டம்ளர் தண்ணியை ஊற்றிக்கிறேம்மா. 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறேம்மா. இப்போ நம்ம இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கலாம், ஏன்னா தண்ணி வந்து வடித்து எடுத்துக்கலாம். அதனால தான் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன்னா. இப்போ நம்ம இதை வேக வச்சுக்கலாம். 1-5 நிமிஷத்தில் இது வெந்து வந்துடுமா, நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 6 பச்சை மிளகா, லவங்கம் வந்து 1 7 எடுத்திருக்கேன், பூப்பட்டை வந்து 1 எடுத்திருக்கேன், இந்த பட்டையும் 1 எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாமா. கஸ்தூரி மீதியும் 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கிறேன். இது மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேம்மா. இது வந்து நல்லா வெந்து வந்துச்சுமா. இந்த காம்பு தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு தசலாவில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சுடிடுச்சுமா. அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா விழுதுகளை சேர்த்துக்கிட்டோம். வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாமா. நாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வந்து வெங்காயம் நல்லா சேர்ந்து வந்துச்சு பாருங்கம்மா. நமக்கு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நல்லா சோர்ந்து வருதுமா. இஞ்சி பூண்டு விழுந்து வந்து நல்லா சோர்ந்து வந்துடுச்சுமா. இந்த டைமில் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாமா. தக்காளி வந்து ரொம்ப நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாதமும் வந்து நல்லா வெந்து வந்துட்டுருக்குமா. இது வந்து 1/2 ஏக்காடு வெந்தோடனே நம்ம வடித்து மசாலாவில் சேர்த்துக்கலாம். தக்காளி வெந்து வரத்துக்காக 1-10 நிமிஷம் நம்ம இதை மூடி விடலாமா. ஒரு 1 ஸ்பூன் 1/2 லெமனை சேர்த்துக்கலாமா. கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாமா. இதை 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம். வந்து சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சுமா. நான் சொன்ன பதத்துக்கு வந்து வெந்து வந்துடுச்சு, இந்த அளவுக்கு இருக்கட்டும். இப்போ நம்ம இதை வடிச்சு எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கி வந்துடுச்சுமா. இது கூட நாம் வாழைப்பூவும் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கலாம். இது வந்து 5 நிமிஷம் மசாலாவே நல்லா வெந்து வரட்டுமா, நல்லா வதங்கியும் வரட்டும். வந்து இது நல்லா வதங்கி வந்துடுச்சுமா. இது கூட நம்ம தண்ணியை வந்து 1/2 டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம். 1/4 லிட்டர் அளவு சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர்னா 1/4 லிட்டர். இது கூட உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம்.
கொஞ்சமாக சேர்த்தா போதும். ஏன்னா பழப்பு வேக வைக்கும் போதே நாம் வந்து உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாமா. இது வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சுமா, இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதம் பாருங்கம்மா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும், இந்த அளவுக்கு வெந்திருந்தா போதுமா. இப்போ நம்ம இதை தம் விட்டுடலாம். 20 நிமிஷம் தம்மு கொடலாமா. ஒரு வெயிட்டான பொருளை வச்சிடலாம், தனியாக வச்சு கரெக்டாக 20 நிமிஷமா. அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்மில் வச்சுருக்கேன். இது தம்மா இருக்குமா, கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பராக வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாமா. சூப்பரான வாழைப்பூ பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான வாழைப்பூ பிரியாணி ரெடி ஆயிடுச்சுமா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், செப்பரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கம்மா. ரொம்பவும் டேஸ்ட்டாக ரொம்பவும் சுவையாக இருக்கும். சிக்கன் டேஸ்ட் அப்படியே இருக்கும்மா. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கம்மா.